Assalamu alaikum everyone, welcome back to my channel. Cake with Chanu, ellarum eppadi irukkeenga? Alhamdulillah, naanume nalla iruken. Indha video la Sri Lankan special dodal recipe dhaan paakka poringa. வீடுகளில் வந்து விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்கன்ஸ் வந்து கட்டாயமாக அந்த தொதல் செய்வாங்க. அது வந்து அதிகமான குவான்டிட்டியில் வெளியில் வந்து அடுப்பு மூட்டி தான் ரெடி பண்ணுவாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சனில் குறைவான அளவில் ரொம்ப குறைவான டைமில் எப்படி இந்த தொதலை செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எப்பவும் போல் ஈஸியாக எல்லாருக்குமே செய்யக்கூடிய மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நான் இது வந்து செஞ்சு காட்டியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொதல் செய்கிறதுக்கு நமக்கு வந்து தேங்காய் தேவைப்படும். தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த தேங்காவாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் தொதல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முதலாவதாக இந்த மாதிரி ஒரு பெரிய தேங்காயில் முக்காவாசி தேங்காவை துருவி எடுத்துக்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பால் புழிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் வந்து பிளெண்டர் இல்லைண்டா ரொம்ப குறைவாக தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான பாலாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ புழிஞ்சு எடுத்துருக்க பால் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு கப் அளவில் இருக்குது. இப்போ திரும்பவும் நான் அந்த தேங்காய் போல் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு பால் புழிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். நமக்கு வந்து ரெண்டாவது பால் புழிஞ்செடுக்கணும். ஸோ நான் புழிஞ்செடுத்த அந்த ரெண்டாவது பால் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவில் இருக்குது. நம்ம சேர்க்குற பால் தான் தொதலுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துடாமல் நல்ல கெட்டியாகவே இந்த ரெண்டு பாலையும் புழிஞ்செடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் நான் சர்க்கரை பானை ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 375 கிராம் அளவுக்கு சர்க்கரையை இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஆக்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கொள்கிறேன். சர்க்கரை பாகுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கலை, சரியாக முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் சர்க்கரை வந்து நல்லாவே கரைஞ்சி வரட்டும். இதை மாதிரி ஓரளவு கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது மட்டும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னு சொன்னால் சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி நமக்கு ரெடி ஆகிரும். நம்ம சேர்த்துருந்த தண்ணியில் சர்க்கரை வந்து நல்லாவே கரைஞ்சி இதை மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் இதை பாயில் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் இந்த சர்க்கரோட கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக நமக்கு கிடைக்கும். கரைச்செடுத்த சர்க்கரையை இதை மாதிரி ஒரு ஸ்டெய்னரில் நான் வந்து வடிச்செடுக்கிறேன். அதில் இருக்கிற தூசு அதை மாதிரி மண் இதெல்லாமே அந்த வடியில் வந்துடும். கட்டாயமாக இந்த ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ரெடி பண்ணியிருந்த சர்க்கரை பானி பார்த்தீங்கன்னா சரியாக 1.25 கப் அளவுக்கு இருந்துச்சு. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட நான் வந்து கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி எடுத்து நட்ஸும் வச்சுருக்கிறேன். நட்ஸ் வந்து உங்களோட விருப்பம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த நட்ஸை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. தொதல் கிண்ட ஸ்டார்ட் ஆகும் போது நமக்கு தேவையான எல்லாத்தையுமே இதை மாதிரி பக்கத்துலேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து எடுக்கிட எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இன்னொரு பேனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். இது வந்து நல்ல ஃபைனான இடியப்ப மாவு. இப்போ இந்த அரிசி மாவில் நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற 2 கப் அளவு 2 பால் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்த அந்த சர்க்கரை பானியும் சேர்த்துக்கொள்கிறேன். சர்க்கரை பானி வந்து 1.25 கப் அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லாவே நான் வந்து கலந்து விடுறேன். நம்ம வந்து சேர்த்துருந்த பாலில் இந்த மாவு வந்து நல்ல ஃபைனாக இருக்கிறதுனால ரொம்ப குயிக்காகவே கரைஞ்ச மாதிரி வந்துடும். தொதலுக்கு வந்து அரிசி ஊற வச்சு மாவு இடித்து தான் உடனே சேர்ப்பாங்க. நம்ம வந்து வீட்டில் ரொம்ப குயிக்காக பண்ணுறோம் அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த ஃபைனான இடியப்ப மாவு சேர்த்துருக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் மாவு வந்து நல்லாவே கரைஞ்சி வந்ததும் இனி நம்ம இதை காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். நம்ம வந்து அடுப்பு அதிகமாக ஃப்ளேம் கூட்டி வச்சிட்டோம்னு சொன்னால் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே ஒவ்வொரு இடத்துல நமக்கு வந்து ரொம்ப குயிக்காக திக்காடுற மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். ஸோ அது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தொதல் கிண்டுறதுக்காக நம்ம வந்து அடுப்பில் சட்டியை வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கைவிடாமல் அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்காக நான் எடுத்திருக்கிற அந்த சட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரனைட்டில் ஒரு நான்ஸ்டிக் சட்டி. நீங்கள் வந்து நான்ஸ்டிக் சட்டி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப குயிக்காகவே ரெடி பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைண்டா நீங்கள் வந்து வீட்டில் பழக்கப்படுத்தி வச்சிருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எடுத்திருக்கிற கரண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கணும். நமக்கு வந்து வலிச்சு எடுக்கக்கூடிய மாதிரி அந்த கரண்டி இருக்கணும். நான் வந்து இதை மாதிரி சிலிக்கோனில் ஒரு கரண்டி யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஃப்ளெக்சிபிள் இருக்கிறதுனால எனக்குமே மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா திக்கான பதம் வந்துட்டே இருக்கும்.
ஒரு 7-8 நிமிஷத்தில் நம்ம வந்து ஏற்கனவே சேர்த்துருந்த அந்த லிக்விடான பதத்திலிருந்து இதை மாதிரி ஒரு திக்கான பதம் வர ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு பிறகு நம்ம ஓரங்களை வந்து நல்லாவே வழித்து விட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு 5 நிமிஷத்துலேயுமே நல்ல ஒரு திக்கான பதம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அதோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆகிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் சேர்க்கும் போது ஒரு லிக்விடான பதத்தில் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி கொஞ்சம் திக்காக ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான பாலை சேர்த்துக்கொள்கிறேன். பால் சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா அகெயின் கொஞ்சம் லிக்விடான ஒரு பதத்துக்கு வந்துடும். இனி நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கா இது வந்து பதம் என்ன மாதிரி நல்லாவே திக்காகிட்டு வருது அப்படின்றத பாருங்கள். திக்காகும் போது நான் சொன்ன மாதிரி இதோட கலருமே கொஞ்சம் டார்க் ஆகிட்டு வரும். இப்போ நம்ம ஏற்கனவே வச்ச அந்த ஒரு பதத்தில் இருந்து கொஞ்சம் திக்கான பதம் வர ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து நட் சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு கேஷிவ் நட் எடுத்து அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து கச்சான் கூட சேர்க்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து சவ்வரிசி சேர்ப்பாங்க, நான் வந்து இன்றைக்கு அதை சேர்க்கல. அப்படி இல்லைண்டா நீங்கள் வந்து வறுத்தெடுத்த பாசிப்பருப்பு அது கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் இதை கைவிடாமல் திரும்பவும் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கைக்கு வந்து ஒரு இறுக்கம் இருக்கும். நம்ம வந்து ஆரம்பத்தில் மிக்ஸ் பண்ணும்போது இருந்த அந்த ஒரு பதத்தை விட இப்போ வந்து இறுக்கமான ஒரு பதம் வந்துடும். இன்னுமே நம்மளோட சட்டியிலிருந்து விலகி ஒரு போல் பதம் வரும் மட்டும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து தொடல் ரெடி ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ஸ்டேஜ் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்த்துருந்த அந்த தேங்காய் பாலிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து ரொம்ப குயிக்காக மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஆனால் எண்ணெய் வந்து அதிகமாகிட்டுன்னு சொன்னால் நம்ம வந்து எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எடுத்துடணும். அதிகமான குவான்டிட்டியில் செய்யும்போது ஒரு போத்தலில் இதை வந்து கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கிறோம் அப்படின்றதுனால இதை மாதிரி எண்ணெய் வந்து லேசாக தான் பிரிஞ்சு வரும். நான் வந்து சேர்த்துருந்த எண்ணெய் வந்து எத்தனை கப் அளவுக்கு வந்துருந்துச்சு அப்படின்றத ஃபைனலாக சொல்கிறேன். எண்ணெயை கலெக்ட் பண்ணி எடுத்ததும் நான் வந்து திரும்பவும் இது நல்லாவே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் நல்லாவே பொரிஞ்ச மாதிரி இந்த துதல் நமக்கு கிடைக்கணும். பார்த்தீங்கன்னா இதை மாதிரி கட் பண்ணுற மாதிரி ஒரு பதம் வந்ததுமே நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த மாதிரி ரெடியானதும் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை வந்து பீசஸாக கட் பண்ணி எடுக்கலாம். இன்றைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு புட்டு குழலில் தான் இதை வந்து செட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு புட்டு குழலில் வந்து இதை மாதிரி தலைகீழாக திருப்பிட்டு முன்னுக்கு இருக்கிற அந்த ஒரு சைடை மட்டும் நான் வந்து ஒரு ஃபாயில் வச்சு கவர் பண்ணுறேன். இதை மாதிரி செய்யும்போது நமக்கு உள்ளே வந்து அந்த துதலை செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம புட்டு என்ன மாதிரி வெளியில் எடுப்போமோ அதை மாதிரியே தள்ளும்போது அந்த துதலுமே வெளியில் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க துதலை வந்து உள்ளே சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்ததும் நான் வந்து இதை மாதிரி ஒரு உருட்டுக்கட்டை யூஸ் பண்ணி அதை லெவல் பண்ணுறேன். இந்த மாதிரி செய்யக்குள்ளே நமக்குமே அந்த ஃபைனலாக அதை வந்து வெளியில் எடுக்கும்போது நல்ல ஈவனாக இருக்கும். எப்போவுமே துதல் வந்து பொக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி இதை கொஞ்சம் வித்தியாசமாக ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை மாதிரி புட்டு குழல செட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து விரும்பினா இதை வந்து ட்ரேக்கு மாற்றி பொக்ஸ் ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். துதல் ரெடி பண்ணும்போது நான் வந்து கலெக்ட் பண்ணியிருந்த ஆயிலோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பை விட கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. குழல்ல சேர்த்தது போக மிச்சமாக இருந்தது இதை மாதிரி ஒரு கப்பில் செட் பண்ணியிருந்தேன். ஒரு 2.5 மணித்தியாலத்துக்கு பிறகு நம்ம வந்து இதை மாதிரி கப்பை திருப்பி தட்டினோம் அப்படின்றாலே போதும், குயிக்காகவே ரிமூவ் ஆகி வந்துடும். ஏன்னா துதலில் வந்து ஆயில் இருக்கும். நல்ல சூடு ஆறினதும் ஒரு 3 மணித்தியாலத்துக்கு பிறகு நான் இதை மாதிரி அந்த குழல்ல இருந்த துதலையுமே வெளியில் எடுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இதை மாதிரி முன்னுக்கு இருக்கிற அந்த ஃபாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வளமையாக புட்டு எப்படி வெளியில் எடுப்போமோ அதை மாதிரி பண்ணாலே ஓகே. துதலோட சரியான டேஸ்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஓவர் நைட் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுறணும். குழல்லிருந்து எடுத்ததும் நான் வந்து இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். ஓரளவான முதத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த துதல் கிடச்சிருக்கும். பார்க்குறதுக்கே உண்மைக்கும் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும்.
இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த தோதலோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும், வாயில் வச்சாலே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு டேஸ்ட்லேயே இருக்கும். வீட்டில் இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாமே வச்சு இவ்வளோ குயிக்காக அதை ரெடி பண்ணலாமா அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. கட்டாயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தட் தான் இது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாவோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.